வணக்கங்க. நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி, ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி இந்த சுவாமி நித்யானந்த் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் என் ஃபேஸ்புக் பேஜில். பாபா குருமித் ராமரஹீமோட ட்ரையல் நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நம்ம இந்த நம்ம ஊரில் நடந்த இந்த கூத்து பற்றி தான். சுவாமி நித்யானந்த் மேலே ஒரு ரேப் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒரு அவங்களோட பொண்ணு, ஆசிரமத்தில் இருந்த ஒரு பொண்ணு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. நான் அதை பற்றி ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தேன், அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருந்தேன். டூ கன்சல்டிங் அடல்ட்ஸ் பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, பட் த ப்ராப்ளம் இஸ் தட் தே ஆர் யூசிங் த ஃபேத் ஆஃப் த பீப்புள். அதுக்கு பதிலாக வந்து ஏகப்பட்ட அப்யூசிவ் மெசேஜஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் என் ரெண்டு குழந்தைங்க பற்றி போஸ்டர் அடிச்சிட்டாங்க, என்ன வச்சு பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மாவை திட்டிருக்காங்க, எங்கள் ஒய்ஃபை திட்டுறாங்க. நீங்கள் என் பழைய போஸ்டெல்லாம் போய் பாருங்கள், அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பட் ஸோ நவ் ஒரு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, எங்கேயோ நம்ம தப்பாக பதவி போடுறோமோன்ட்டு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தட் தீஸ் பீப்புள் அண்ட் தேர் டீச்சிங்ஸ் இஃப் தேர் லீடிங் டு சோ மச் ஹேட்ரட். இவ்வளோ மனசில் வந்து வெறித்தனம் இருக்குது, செக்ஸ் பற்றியே தான் திட்டுறாங்க. தேவடியாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, போட்டு தள்ளிடுவேன், ப்ராஸ்டியூட்டு, சீப்பான பொம்பளை, கண்டினியூஸாக செக்ஸ் தான் மூலையில் ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ப்ரூவ்ஸ் மை பாயிண்ட் தட் தெர் இஸ் சம்திங் வெரி 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 ராங் வித் தீஸ் காட்மேன் அண்ட் தேர் ஃபாலோவர்ஸ். ஷுவர்லி இட் இஸ் டைம் தட் வி நீட் டு எக்ஸ்போஸ் தெம் அண்ட் வி வில் ஷுவர்லி டு இட். கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். நித்யானந்த் சாமி வந்து தன்னவே சிவனோட அவதாரம் சொல்றாரு, சதாசிவான்ட்டு ஒரு இது போட்டிருக்காரு. ரொம்ப தெளிவாயிருங்க, நான் எந்த ஒரு ஃபேக்டையும் மூணு தாட்டி அனலைஸ் பண்ணாம கேஸ் பின்னு நீங்க பார்க்காம நான் ஒரு பிளாக் ஸ்பாட் இதுல ஆட் பண்றேன். இப்போ இந்த வீடியோ முடிச்ச உடனே எடிட் பண்ணி அந்த நரேஷன்ல போட்டு விட்டுறேன். கேஸ் ட்ரையல் நின்று இருக்கு, சுவாமி நித்யானந்தோட ட்ரையல் நின்றுட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இட் இஸ் பெண்டிங், ஆகஸ்ட்ல டேட் இருக்கு. நவ தி ப்ராப்ளம் இஸ் தட், எனக்கு இன்னொரு மெசேஜ் டு திஸ் பீப்புள். சார், நான் பல சண்டை போட்டிருக்கேன், அரசியல்வாதி கூட சண்டை போட்டிருக்கேன், போலீஸ் கிட்ட சண்டை போட்டிருக்கேன், நிறைய பேர் கிட்ட சண்டை போட்டிருக்கேன், ஆனா அவங்களும் இவ்வளவு சீப்பா இறங்கல, நானும் வந்து கெட்ட வார்த்தை திட்டல. இன்ஃபேக்ட் செந்தில்குமார் சிறையில் என்ன அடிக்கும் போது கூட அவருக்கு இன்னும் கூட என் மனசுல வந்து கோபம் கிடையாது, நியாயம் வேணும். அதனால மெசேஜ் இதுதான், நீங்க வந்து என்ன அப்யூஸ் பண்ணி எழுதியிருக்கீங்க, என் குழந்தைங்க பத்தி அப்யூஸ் பண்ணி எழுதியிருக்கீங்க, என் மனைவி பத்தி அப்யூஸ் பண்ணி எழுதிருக்கீங்க, அம்மா பத்தி அப்யூஸ் பண்ணி எழுதியிருக்கீங்க, இதுக்கு எனக்கு கோபம் கிடையாது. கண்டிப்பா சொல்றேன், கோபம் கிடையாது, ஆனா நியாயத்தை வாங்காம விட மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நியாயம் எனக்காக மட்டும் இல்லை, அடுத்தவங்க கூட இது நடக்க கூடாது. நீங்க வந்து ஏதோ நீங்க ஒரு வேற உலகத்துல இருக்கீங்க, உங்க கூட எதுவுமே ஆகாதுன்னு நினைச்சிக்கணும். சார், ஹீ இஸ் ரியலி வெரி டேஞ்சரஸ், ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. டேஞ்சரஸ் ஆ இல்லையா அது அப்புறம் பார்ப்போம் சார். அந்த நியாயத்துக்காக உயிர் போனாலும் தப்பு கிடையாது. அண்ட் அவங்களே அவங்க கமெண்ட்ல எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்கன்னா, நீ வந்து எங்க குரு பத்தி எழுதுனா அதனால உங்க அம்மா பத்தி திட்டுவோன்ட்டு. நான் கேட்கவே இல்லையா உங்களை, நீங்க ஏன் திட்டுறீங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தையா பேசி, நான் கேட்கல உங்களை. உங்க இயல்பு அதுதான், உங்க நேச்சரே இதுதான். ஸோ நீங்க பிளீஸ் கண்டினியூ பண்ணுங்க இந்த அபியூஸை, நியாயம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்ட்டு இந்த வருங்காலத்தில் நீங்க பாத்துருவீங்க. பட் கண்டிப்பா திஸ் ப்ரூவ்ஸ், இந்த விஷயம் வந்து தெளிவா ப்ரூவ் பண்ணுது, எந்தெந்த சாமியாரு பணத்துக்கு பின்னாடி புகழ் பின்னாடி ஓடி போயிட்டு இருக்காங்களோ, மிருட் இன் லக்ஸரி, உட்கார்ற த்ரோனே கோல்டு த்ரோன் தான், யார் எப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ, சாரி டு சே பாஸ், ராங் ட்ராக், வெரி வெரி ராங் ட்ராக். சரி, எனிவே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வருகாலத்தில் இந்த சுவாமி நித்யானந்தோட ஸ்டோரி கண்டினியூ ஆக போகுது. அண்டு என் பேஜில் இன்னும் அவங்க இன்னும் கொச்சை ஏற்றிட்டு போகிறாங்க, இன்னும் எங்கள் அம்மா ஏற்றிட்டு போகிறாங்க. லெட் அஸ் சீ ஹவ் வி ஆர் டேக்கிளிங் இட், எப்படி நான் டேக்கிள் பண்ணுறேன், இட்ஸ் டெஸ்ட் ஃபார் மீ ஆல்சோ. கண்டிப்பாக பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எஸ்.